நன்றி மரிய வாழ்க. இதோ இந்த மாலை வேளையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம், போற்றி பாடுவோம் என்கிற இந்த நிகழ்வில் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எண்ணிலடங்கா நன்மைகள் ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதோ திருவிவிலியத்தை நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 9வது அதிகாரத்தில் 1-2 இறை வார்த்தைகளிலே, ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன், வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன். ஆண்டவரை நாம் போற்றி பாடும் பொழுது நாம் திருவுலகத்தில் பார்க்கின்றோம், எரிக்கோ மதில் போன்ற அந்த தடைகளை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனதில், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தடைகள், பலவீனங்கள், பாவங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து போடுகிறார். அந்த நம்பிக்கையோடு இதோ நம்முடைய வாழ்க்கையின் எல்லையில் நாம் நிற்கிறது போல சில நபருடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது, இனி எதுவும் செய்ய முடியாது, இதோ மனது வந்து ரொம்ப கவலையில் இருக்கிறேன், சோர்வடைந்து, இதோ எனக்கு இனி எதுவும் செய்ய முடியாது, முடிந்து விட்டது என்று நினைக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே அந்த நொடிப்பொழுது நீர் என்னுடைய கரம் பிடித்து என்னை உயர்த்துகிறீர் என்ற அந்த நம்பிக்கையில நாம் எழுந்து ஆண்டவரை துதிப்போம். இந்த மகிமையான பாடல், மகிழ்ச்சியான பாடல் நாம் பாடுவோம். எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவர் கூறியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவர் கூறியதே. கரங்கள் தட்டி நாம் பாடுவோமா? ஆண்டவர் பெருக செய்வோம், ஆண்டவரை நாம் புகழ்வோம். ஆண்டவரே நான் உடைக்கப்பட்ட பாத்திரமாக
ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஏளனமாக என்னை வழி நடத்தின அந்த நபர்கள் மத்தியில் என்னை நீ உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ ஒதுக்கப்பட்ட நிலைமையில், உடைக்கப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நான் இருக்கும்பொழுது கூட என்னுடைய கரம் பிடித்து என்னை இதோ உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். Hallelujah.
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவின் அன்பானவர்களே, இதோ அருமையான இந்த பாடல் வழியாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். திருப்பாடல்கள் 28 அதிகாரத்தில் 6-8 வரைக்கும் இறை வார்த்தைகள் நாம் வாசிப்போம். ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. இயேசுவில் அன்பார்ந்தவளை, இந்த அருமையான திருப்பாடல் வாசிக்கும் பொழுது என்னுடைய மனதில் கடந்து வருகிறது, நான் பலமுறை சொல்லியிருக்கிற காரியம்தான், எங்களுடைய குடும்பத்தில் இந்த கொரோனா வந்த பொழுது நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டோம் எல்லோரும். எனக்கு நான் சொன்னேன், எனக்கு தான் ரொம்ப அதிகமான தாக்குதல், பேச முடியல, மூச்செடுக்க முடியல. இரவில் நான் படுத்து உறங்கும் பொழுது ஒரு செகண்ட் கூட எனக்கு மூச்செடுக்க முடியல. நான் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவுதான் வாழ்க்கை, எல்லாம் முடிந்து விட்டது. என்னுடைய மனைவியிடம் எனக்கு எதுவும் சொல்ல முடியல. காரணம், எல்லாருக்கும் இந்த கொரோனா இருக்கிறது, ஆனால் என்னை வந்து அதிகமாக தாக்கி கொண்டிருக்கிறேன். நான் அது மனதில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உடலில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் மனதில் நினைக்கிறேன், ஆண்டவரே, இதோ நான் செய்த இந்த ஊழியங்கள், உம்முடைய பணி எல்லாமே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். என்னுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், எல்லாமே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர். இதோ இந்த நோய் என்பது நான் கேட்டு வாங்கினதில்லை. உலகத்தில் அநேக நபர்களுக்கு இருக்கிறது, அநேக நபர்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை இந்த நோயினால். எனக்கும் அந்த நோய் வந்து விட்டது. ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவரே உம்மிடம் நான் ஒரு கோரிக்கையாக, ஒரு பெட்டிஷன் போல நான் வைக்கிறேன். ஒருவேளை மனதில், ஒருவேளை நீர் எனக்கு திருப்பி இந்த கொரோனாவிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, திருப்பியும் இந்த பாட முடியுமென்னு எனக்கு தெரியல. நான் அப்பொழுது நான் மனதில் நினைக்கிறேன், பாடக்கூடிய அந்த திறமை நீ திருப்பி எனக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவரே இந்த பணி இன்னும் பலனோடு வல்லமையோடு நான் செய்வேன். அதற்கு நீ உதவி செய்ய முடியும், உதவி செய்ய. வீட்டில் யாருக்கும் தெரியாது, இது என்னுடைய சைலண்ட் ப்ரேயர் கடவுள்கிட்ட. கடவுள் வந்து அந்த 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓகே ஆகலை. வெளியிலிருந்தெல்லாம் எனக்கு தகவல்கள் வருது, சென்னையிலிருந்து மற்ற இடங்கள்ல என்னுடைய சில தெரிந்த நபர்கள்லாம் போயிட்டாங்க. ஆனால் மனதில் ஒரு தைரியம், ஆண்டவருடைய பணி செய்கிற நபரை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று. ஆமென். அதே போல ஆண்டவர் புத்துயிர் கொடுத்து, புது வல்லமை கொடுத்து, இது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பலவீனம், எனக்கு அந்த ரொம்ப சளி தொல்லை, எனக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு, தெரியுது உள்ள ஏதோ நடக்குது, ரொம்ப கேவலமான இது நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் அன்றைக்கு நான் கடவுள்கிட்ட அந்த சொல்லும்பொழுது கடவுள் எனக்கு பதில் கொடுத்து, என்னுடைய உடலில் அந்த உடல் சுகத்தை கொடுத்து, ஆண்டவர் ஆசீர்வதித்து, நான் அதுக்கு பிறகு முதல் இந்த ஊழியத்தில் வந்து நிற்கும் பொழுது நான் அழுது கொண்டு தான் நான் இந்த ஊழியம் நான் தனியாக செய்தேன். அழுதுட்டேன் நான் அன்றைக்கு, முடியல. இது சொல்றதுக்காக நான் சொல்லலை. என்னுடைய ஒரு நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இலங்கையில் இருந்து. அந்த நபர் சொன்னது, அந்த நபருடைய அங்கே வந்து இந்த சிகிச்சை எதுவும் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. இந்த நபருடைய குடும்பத்தில் 8 நபர்கள், அந்த 8 பேருக்கு இந்த கொரோனா வந்து இந்த நபர் வந்து ஐசியூவில் படுத்திருக்காங்க. இந்த நபர் டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, இந்த நபருக்கு வந்து இனி கிடையாது, முடிஞ்சிச்சு. மனதில் அந்த நபர் நினைக்கிறாங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு பலவீனன், நிறைய பாவம் செய்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவரே உம்முடைய அன்பை சுவைத்த ஒரு நபர் தான் நான். நான் ஒருபோதும் உம்மை விட்டு விலக வேண்டும் என்று நான் நினைத்தது கிடையாது. ஒருவேளை நீர் எனக்கு நற்சுகம் கொடுத்தீங்கன்னா
என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிற விஷயம் மட்டுமல்ல, என்னால் முடிந்த உதவிகள் நான் பிறருக்காக செய்வேன். என்னுடைய அந்த ஊழியத்தை கேட்டு அந்த நபர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னது, பிரதர் அன்னைக்கு ஐசியூவில் நான் படுத்து இதை நான் சொல்லி திருப்பி என்னுடைய நினைவு போயிடுச்சு, என்ன எனக்கு நடந்து தெரியல, 6-7 நாட்கள் வந்து எனக்கு பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் சாகிற நிலைமையில் எல்லாரும் எழுதி தள்ளிட்டாங்க. அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்டது மட்டுமல்லாமல் குடும்பத்தினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு முழு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்து நான் வெளியே வரும்பொழுது எனக்கு நடக்க முடியல பிரதர், நடக்க முடியல, மூச்செடுக்க முடியல, திருப்பி எனக்கு வேலைக்கு போக முடியுமா தெரியல, குடும்பத்திற்கு கூடிய எல்லாவற்றையும் விற்று எல்லாம் அந்த சொத்து எல்லாத்தையும் வித்துட்டாங்க, கடைசியில் இருக்கிற அந்த வாகனத்தையும் வித்துட்டாங்க, அந்த வீடையும் வித்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு மனதில் ஒரு தைரியம், ஆண்டவரே நீர் எனக்கு இருக்கிறேன், நான் எனக்கு நீ உயிர் கொடுத்துருக்கிறேன், போதும். என்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கடவுள் எனக்கு புது வழி எனக்கு கொடுக்குறாங்க, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குன்னு. நானும் சொன்னேன் ஜெபம் பண்ணுறேன். திருப்பி 6 மாதங்களுக்கு பிறகு அந்த நபர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க இலங்கையிலிருந்து, பிரதர் நான் இதுவரைக்கும் அதாவது பிஸ்னஸ் என்றதை வந்து நான் யோசித்து பார்த்து கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு புது வழி ஆண்டவர் கொடுத்து நான் நல்ல விதமாக ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய வழி எனக்கு கடவுளுக்கு திறந்து கொடுத்து இப்பொழுது கொழும்பு நகரத்தில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் சொந்தமாக வாங்கி, அந்த எல்லாத்தையும் போயிடுச்சு இல்லையா, கொழும்புல ஒரு அப்பார்ட்மெண்ட் புதுசாக வாங்கி இது எனக்கு எல்லா பழசை விட 10 மடங்காக ஆண்டவர் திருப்பி கொடுத்து எனக்கு கிடைக்கிற அந்த வருமானத்தில், எனக்கு பிசினஸில் கிடைக்கிற வருமானத்தில் நல்லொரு தொகை நான் ஏழைகளுக்காக கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்து இன்னைக்கு நான் முன்னாடி இருந்ததை விட 10 மடங்கு ஆசீர்வாதமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாமே முடிந்தது என்று நினைத்த அந்த நபருக்கு புது வாழ்வு ஆண்டவர் கொடுத்தார். எல்லாமே முடிந்தது என்று நினைத்த எனக்கு ஆண்டவர் புது வாழ்வு கொடுத்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் பொழுது கடவுள் நம்மை கரம் பிடித்து உயர்த்துவார். அதுதான் இயேசு ஆண்டவர். ஒருபோதும் மறந்து விடாமல் அவரை நாம் புகழ்கின்ற, நன்றி செலுத்துகின்ற நல்ல மனப்பான்மையோடு இந்த அருமையான பாடல் நாம் கரங்கள் தட்டி பாடப்போகிறோம். பாடுவோமா? கரங்கள் தட்டி நாம் பாடுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை எடுத்துரைத்து பாடப்போகிறோம்.
ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அநேக நபர்கள்,
அநேக நபர்கள் ஆண்டவரே அவருடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாட்ஸ்அப் வழியாக, மெசஞ்சர் வழியாக, யூடியூப் வழியாக, ஃபோன் மூலமாக எங்களிடம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அநேக நபர்கள் அவருடைய ஜெப கருத்துக்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நோயிற்று இருக்கிற நபர்கள், கவலையில் இருக்கிற நபர்கள், தனிமையில் இருக்கிற நபர்கள், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற நபர்கள், இதய நோயினால் கஷ்டப்படுற நபர்கள், கேன்சர் நோயினால் கஷ்டப்படுற நபர்கள், கண்களில் பார்வை இல்லாமல் இருக்கிற நபர்கள், இதோ கால் வலியினால் கஷ்டப்படுற நபர்கள், வயிற்று புண்களால் கஷ்டப்படுற நபர்கள், லிவர் சிரோசிஸ் அதனால் கஷ்டப்படுற நபர்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோய்களையும் ஒவ்வொரு நோயாளிகள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ சிறிது குழந்தைகளை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு நோய்களையும் ஆண்டவர் உம்முடைய கரங்கள் தருகிறோம் ஆண்டவரே. நீர் சுகப்படுத்தும் ஆண்டவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிற ஆண்டவர். இதோ நாங்கள் மாதா தொலைக்காட்சியை சிறப்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். அங்கு பணிபுரிகிற ஒவ்வொரு குருவானவர்களையும் பணியாளர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் அறிஞருடைய இல்லத்தையும் டிவைன் தியான இல்லத்தையும் இதோ நாங்கள் ஒப்புக் கொடுத்து கொண்டாடுகிறோம். அது தந்தை ஆல்பர்ட் அடிகளாரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஜிஎஸ்ஐ நிறுவனத்தையும் மேட்வின் நிறுவனத்தையும் ஆத்மா மீடியாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் செய்கிற இந்த பணிகளை நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும் ஆண்டவரே. இதை நீர் உயர செய்ய உயர செய்ய உண்மை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த ஆண்டவரே. அநேக மக்களுக்கு இது கருவியாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கரங்கள் குறுகிய கரங்கள், ஆனால் உம்முடைய கரம் வல்லமையுள்ள ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே. அந்த கரங்கள் ஒவ்வொருவர் மீதும் வைத்து நீர் ஆசீர்வதியமானவர். உலகம் எங்கும் பரவியிருக்க திரு அவையை நீர் ஆசீர்வதியமானவர். ஒவ்வொரு குருவானவர்களை ஆசீர்வதியமானவர். ஒவ்வொரு அருள் கன்னியர்களை ஆசீர்வதியமானவர். இறை மக்கள் அனைவரையும் இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக, அதே போல் ஆத்மா மீடியா வழியாக இதோ இந்த ஜபத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், அதே போல ஜபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க ஒவ்வொரு நபர்களையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியமானவர். எங்களுடைய ஜப கருத்துக்கள் நீர் பதில் தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மா தாய்மரியே, இதோ இறைவனிடம் எங்களுடைய அனைத்து விண்ணப்பங்களும், சிறப்பாக நோயாளிகளான ஒவ்வொரு நபர்களையும் இறைவனுடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து, பொருளாதார நெருக்கடியால் கஷ்டப்படுகிற நபர்களை ஒப்புக் கொடுத்து, சமாதானம் இல்லாத நபர்களை ஒப்புக் கொடுத்து, இதோ கணவன் மனைவி இதோ சமாதானம் இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு இருக்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து, குழந்தைகளை ஒப்புக் கொடுத்து இறைவனிடம் பரிந்து பேசும் அம்மா. அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுவாசி பெற்றவள் புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். இல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுதாவின் பெறாலே ஆமீன்.